போனாலும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சினிமில் வந்ததுக்கு அப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நிறைய யூடியூப் அது இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் எத்தனை மூவிஸ் பண்ணாலும் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஏன் நடிக்க வைக்கிறீங்க, இவ்வளவுலாம் ஹீரோயினா போடாதீங்க, அவ்வளோ அவ்வளோ இதா இல்ல அப்படின்னா என்ன எத்தனையோ பல சார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்வேன். ஏன்னா ஈஸியா ப்ரமோஷன் அவங்களே பண்றாங்களே, பண்ணுங்கன்னு சொல்றதை விட பண்ண வேணாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. என்ன நாலு பேருக்கு தெரியற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு நானும் எதிர்பார்க்கல இந்த ஸ்டேஜ்ல வந்து. நான் சொல்ல போனா எனக்கு ஃபேமிலிஸ்ல யாரும் சப்போர்ட் இல்லை. சின்ன வயசுல இருந்து தனியா தான் இருக்கேன். பட் ஆனா சினிமால வந்து அவங்க முன்னாடி ஜெயிக்கணும் தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்? சின்ன படம், சின்ன சின்னதா அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுக்கிறாங்க. இந்த டீம் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க. நிறைய ப்ரொடியூசர் பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனாலும் ஒவ்வொரு டைமும் ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட் வச்சா கூட அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போனேனா எனக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சில இடத்துல பெரிய படத்திலேயே நல்ல சம்பளம் கொடுத்தா கூட எனக்கு அந்த மரியாதை சில இடத்துல கிடைக்காது, நான் திருப்பி அழுதுட்டு வந்துடுவேன். ஆனா இது சின்ன படமா இருந்தாலும் சம்பளம் கம்மியா இருந்தா கூட எனக்கு என்ன மரியாதையோ அது கொடுப்பாரு. வசந்த் சேகர் சார் வந்து ஒவ்வொரு டைம் சொல்லுவாரு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, நான் உன்னை வச்சு பண்ணணும்னு பண்ணிட்டேன்னா. ஒரு படம் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் செட் ஆனதுனால இந்த டீம் அப்படியே செட் ஆகி இப்ப ரெண்டாவது படமும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒரு படம் ரிலீஸ் ஆகாம எதுக்கு இன்னொன்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இப்ப கூட இந்த ஆடியோ லஞ்சுக்கு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணேன். போஸ்டே வந்து என்ன இந்த அளவுக்கு தான் இருக்கு, படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுமா? நாங்க ஏதோ அவங்க தகுதிக்கு அவங்களுக்கு இருக்கிற வசதியை வச்சு இது பண்றாங்க. வசதி கம்மியா இருந்தா பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதிகமா இருந்தா பிரியாணி சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே. இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கே நான் சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்றேன். இங்க இருக்க என் டீம் எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல மரியாதை, ஒரு சந்தோஷம். நான் வந்தா எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல மூவி போயிட்டு இருக்கு. இது ரிலீஸ் ஆகணும்னு நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் வேண்டிக்கிறத விட உங்களோட ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும். ஏன்னா இங்க இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கல. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்த எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். இனிமேலும் இதுக்கு மேலே அவருக்கும் படம் கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கணும். உங்களுக்கு யாருக்காவது ஓகேன்னா எனக்கு சின்ன ரோல் கொடுத்தா கூட பரவாயில்ல. ரொம்ப தேங்க்யூ.